ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிப்ரோ ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இது மூணுலேயே எப்படி போஸ்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டிப்ஸ் அப்புறம் ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க இந்த ரெண்டு போஸ்ட்ஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்டெப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோவை லாஸ்ட் வரலும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு லிங்க்கையும் மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜில் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் போட்ட வந்து போஸ்டுடைய லிங்க் வந்து இது. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து ஷெட்யூல் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் கைஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ingrammar.com யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ingrammar.com போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே டவுன்லோடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோடர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் கேட்கும், இன்ஸ்டாகிராம் டவுன்லோடர், ஃபேஸ்புக் டவுன்லோடர், ட்விட்டர் டவுன்லோடர்னு. ஸோ நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராமோடைய போஸ்ட் லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்க இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே இங்கே ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் டோட்டலாக இந்த போஸ்ட்டுக்கு ரெண்டு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த செகண்ட் போஸ்ட்டுடைய லிங்க்கையும் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி செகண்ட் போஸ்ட்டுடைய பிக்சரையும் நான் இப்போது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண அந்த ரெண்டு பிக்சரும் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கேன்வாவை யூஸ் பண்ணி இந்த பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா canva.com போய்க்கிறேன். ஸோ கேன்வா பற்றின டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் என்னுடைய ஆல்ரெடி இருக்க டிசைனை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய போஸ்ட் பிக்சரை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். சிம்பிளி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினோட்டி பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த பிளாக் அவுட்லாம் நான் ஜஸ்ட் இப்படி ஹாவர் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பேக்ரவுண்ட் பிக்சரையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை நான் கிராப் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணோட்டி பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறத, ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண சேம் இமேஜையே இங்கே வந்து கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கைஸ் நான் இதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ கிராப் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் அந்த பிக்சரோட இமேஜே ஜூமில் காட்டுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலர் கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்க்கிறேன். எஃபெக்ட்ஸில் டியூ டோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டியூ டோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சருக்கு ஏற்ற பேக்ரவுண்டை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் டியூ டோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓட்டி பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே வந்து ஆல் சேஞ்சஸ் சேவ்டுன்னு வந்தவுடனே நம்ம வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண பிக்சர் டவுன்லோட் ஆகிருச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பிக்சருக்கும் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ண ரெண்டு பிக்சரும் இங்கே இருக்குது. ஸோ மீதி ரெண்டு பிக்சர் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ண ஓட்டி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து ஒரு ஷீட் இருக்குது. ஸோ இந்த ஷீட்டில் தான் நான் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒர்க் பண்ணி தருவேன். ஸோ அந்த ஷீட் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த கிளைண்ட் வந்து எந்த மாதிரி கேட்குறாருன்னா, ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி போஸ்ட் மேக் பண்ண கிரியேட்டர்கிட்ட இருந்து அந்த போஸ்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஸோ கிளைண்ட்டோடைய அக்கௌண்ட்டில் வந்து அது சில சேஞ்சஸோட போஸ்ட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிரெடிட்ஸ்லேயே இந்த போஸ்ட்டுடைய ஒரிஜினல் ஆத்தர் நேமையும் லிங்க் பண்ணி தான் கொடுப்பாரு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் யூஸ் கிடையாது, அவங்களுடைய பெர்மிஷனோட யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி இதிலிருந்து வர கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ண ஒரிஜினல் கிரியேட்டருக்கு தான் கைஸ் போகும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூவி நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி தார் லவ் அண்ட் தண்டருங்கிற ஒரு மூவியுடைய போஸ்டர் இது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஐஎம்டிபி மூவி லிஸ்ட்டில் டாக்ஸி டிரைவர்னு கொடுத்துக்கிறேன். டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தார் லவ் அண்ட் தண்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் மூவி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட டீட்டெயில்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவி டீடைல் நேம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியுடைய ஹேஷ்டேக், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியுடைய டேக்லைன். ஸோ இது மூணையும் கொடுத்ததுக்கப்புறம் கைஸ் நான் இங்கே பாருங்கள் ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் போய்க்கிறேன். ஸோ இந்த கிரியேட்டருடைய ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் நேமை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இதுதான் வந்து இவருடைய ஆர்டிஸ்ட் நேம். ஸோ இது வந்து சர்ச் பண்ணிக்கிறேன், இந்த ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி இருக்காரான்னு. ஸோ இல்லை கைஸ், அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அவருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போட்டுக்கிறேன். அவர் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அவருடைய லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ட்விட்டர் ஹேண்டில், ஃபேஸ்புக் ஹேண்டில் கேட்குறாங்க. அவருடைய வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெப்சைட்டில் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மட்டும்தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மேனுவலாக அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்விட்டர் போய்க்கிறேன். ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைட் சர்ச் ஆப்ஷனில் நான் இவருடைய நேம் டைப் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய வேலிட் ட்விட்டர் ஹேண்டிலும் ஃபேஸ்புக் ஹேண்டிலும் இல்லாதனால நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலுக்கு போல அவருடைய நேமே நான் இங்கே வந்து இங்கே போஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைஸ், இந்த மூவி நேம், இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி டிரைவர். ஸோ நம்ம ஐஎம்டிபிலேருந்து கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் டேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகிருச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ சிம்பிளாக கிளிக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹேஷ்டேக்லேயும் டாக்ஸி டிரைவர் கொடுத்துக்கிறேன். ஐஎம்டிபியில் வந்து பார்த்திங்கன்னா கைஸ், நான் வந்து இந்த டேக்லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டேக்லைன் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கும் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போது இந்த போஸ்ட்டுடைய க்ரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் டிசைன் பிடி. ஸோ இவர் வந்து ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் மூவி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மூவி நேம், ஹேஷ்டேக், அப்புறம் டேக்லைன்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்பியர்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த ஜாப்பியர் டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட்டில் கொடுத்ததெல்லாம் ஜாப்பியர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில ஹேஷ்டேகோடைய நம்மளுடைய போஸ்ட் பண்ணுற சோஷியல் மீடியாவுடைய கண்டென்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோடில் இருக்கும். ஸோ இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜப்பியர்னு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமேட்டு நேம் மூவி நேம்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும் வராது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு கோட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கோட் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த மாதிரி ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கும் நான் எக்ஸல் ஃபார்முலாவுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபார்முலாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லி அதுக்கு தனியாக நான் ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜப்பியரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம். ஸ்க்ரோல் டவுன் பண்ண ஓட்டி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் டேப்பில் ரெண்டு கிரியேட்டர்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஜாப்பியர் டேப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட்டு கீழே என்ன கண்டென்ட் இருக்கணுமோ அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்த கண்டென்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விட்டரில் பண்ணும்போது இந்த கண்டென்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்குக்கும் இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு சோஷியல் மீடியாலையும் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், பஃபர் .com. ஸோ இந்த பஃபர் .com வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபர் .com உடைய லிங்க் தரேன் உங்களுக்கு. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2-3 அக்கௌண்ட்ஸ் வரலாம். நம்ம ஃப்ரீயாகவே இன்க்ளூட் பண்ணி ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம போட தேவையில்லை. அதே மாதிரி 10 போஸ்ட் வரலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் டுடே March 27, டுமாரோ March 28 சொல்லிங்க சில போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ஷெடியூல் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவாக இப்போ நம்ம எடிட் பண்ண போஸ்ட் ரெண்டையும் நம்ம இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெடியூல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஏப்ரல் ஃபோரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஷெட்யூல்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 11 PM இந்த ஷெடியூலுக்கு வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டுடைய கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த லவ் அண்ட் தண்டர் இந்த இன்ஸ்டாகிராம் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோட்டி பார்த்திங்கன்னா கைஸ் அப்லோட் இமேஜ் ஆர் வீடியோன்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லவ் அண்ட் தண்டருங்கிற மூவியுடைய போஸ்ட் வந்து இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே சிம்பிளாக நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இங்கே ஷெட்யூல் போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் போஸ்ட்டுக்கும் பண்ணிடலாம். செகண்ட் போஸ்ட்டுக்கான இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு டாக்ஸி டிரைவர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல் போஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோடைய சிம்பிள் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா April 4 வந்து night 11 PM இந்த லவ் அண்ட் தண்டர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்க அக்கௌண்ட்டில் வந்து ஷெட்யூல் ஆயிரும். அதே மாதிரி April 5 Monday மார்னிங் 8 AM வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி டிரைவர் போஸ்ட் வந்து
நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிரும். இப்போ அதே மாதிரி நான் ட்விட்டருக்கும் கொடுக்குறேன். ஸோ ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து April 4, 11 PM நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஷெட்யூல் போஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்விட்டர் கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஓடி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே சிம்பிளாக ஷெட்யூல் போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்ஸி டிரைவர் கண்டென்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டாக்ஸி டிரைவரையும் நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ண ஓட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கே ஷெட்யூல் போஸ்ட் கொடுத்தா போதும். நீங்கள் எந்த டைமுக்கு அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டைம் வந்து இங்கே அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் ஆகிரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபேஸ்புக்கும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேஸ்புக் கண்டென்ட் காப்பி பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த மூவியோடைய பிக்சர் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு சிம்பிளாக இங்கே இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் ஷெட்யூல் போஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாதிரி டாக்ஸி டிரைவர் போஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சோஷியல் மீடியா போஸ்ட்டை வந்து ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெமோ பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மோஸ்ட்லி பாப்புலராக இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் நீங்கள் இந்த buffer.com வந்து போர்ட்டலாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம லிங்க்டின் வேணுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பாப்புலராக இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் நம்ம வந்துட்டு இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ March 28 அன்றைக்கி 8 AM, 12 PM, அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 PM, அப்புறம் நைட் 11 PM, இந்த மாதிரி டைம் 4 ஷெட்யூல் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த டைம் வந்து எங்கே நம்ம போய் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த போஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போர்ட்டலில் நான் வந்து டைம் ஷெட்யூல் பண்ணணுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறேன். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே போஸ்டிங் ஷெட்யூல்னு ஒரு டைம் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஜோன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடேவா வீக்கெண்டான்னு சொல்லி இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டைம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போது வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12 PM மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆட் போஸ்டிங் டைம் கொடுத்தனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே காலம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே காலமில் இப்போ நான் 12 PM கொடுத்ததுனால 12 PM மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்னொன்று இப்போ வந்து 7 PM கொடுத்து ஆட் போஸ்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 12 PM கீழே மறுபடியும் 7 PM இங்கே சொல்லி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த டைமுக்கு ஷெட்யூல் வேணாம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் போதும். இந்த டேல வந்து எனக்கு வேணாம்னா இங்கே வந்து சிம்பிளாக இந்த ப்ளூ கலர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டால் போதும் கைஸ். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை ஷெட்யூல் பண்ணுறதுக்கான டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் டைம், யூரோப்பியன் டைம், பிஎஸ்டி அந்த மாதிரி நம்ம வந்து டைம் ஜோனையும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ஸோ இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனாலிட்டிக்ஸில் கொடுத்து கூட நம்ம இந்த நாலு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணிக்கலாம். பட் இந்த அனாலிட்டிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் போட வேண்டியது வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு $50 வாங்குறாங்க. ஸோ 14 டே ட்ரையலோட தராங்க, உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜ்மெண்ட்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ எந்தளவுக்கு இதை பீப்புளை ரீச் பண்ணியிருக்கு, எந்தளவுக்கு ஹேஷ்டேக் வந்து ரீச் ஆகியிருக்குன்னு சொல்லி இதில் A to Z எல்லா கிளியரான கொஷினுக்கும் இது வந்து இங்கேயே வந்து ஒரே போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4 போர்ட்டலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இந்த எங்கேஜ்மெண்ட் டேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் அந்த போஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு எங்கேஜ் ஆகியிருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளுக்கு ஷோ ஆகிரும். ஸோ இந்த எங்கேஜ்மெண்ட் டேப் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் போட தேவையில்லை. பட் நீங்கள் அனாலிட்டிக்ஸ் பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும். இன்னொன்று சொல்லிக்கிறேன் கைஸ், இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்பான்சரும் கிடையாது. நான் இதை வந்து பர்சனலாக 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு டூல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஏஜென்சிக்காக நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த ஏஜென்சி கிளைண்ட்ஸே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பெய்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போயும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்காக தான் இந்த சின்ன டியூட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கைஸ். கமெண்ட் எதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.